విఠల విఠల పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ విలపతి మనసు ఒడిஞ்சிపోయి బలహీనం ఉండుతు మనసుకు రాధే 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 రాధేను పొలంబ ఆరంభించుటాం కృష్ణ ఇప్పుడు పొలంబోదు కాడున్నా మరం ఇருக்கும் పూకల్ ఇருக்கும் తేనడ ఇருக்கும் తేనీకల్ ఇருக்கும் ఇంగిది మాదిరి నగరంగళ్ళ కూడా అంగంగ పూచడి నరియా ఉందా వంద తేన్ తేన్ కూడు కట్టిరుదది ఇవ్వలవు కలయవరమా ఇక్కడ ఇడతలియే కట్టరదే ఎంద కవలయం ఇల్లాద కాటుల ఎప్పుడు ఇరుకుం అది சுதந்திரமாக எங்கே வேணாலும் கட்டும், அதுக்கு பூவும் ஜாஸ்தி, கட்டுறதுக்கு இடமும் ஜாஸ்தி, மனுஷாளுடைய தொந்தரவும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் தேன். அந்த தேனீக்கள்லாம் என்ன பண்ணுறது? துவனதி மதூப சபூ அப்படியே இந்த தேனீக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து ரீங்காரம் பண்ணுறதான். இது மாதிரி ரீங்காரத்தெல்லாம் கவிகள் ரசிப்பா. அஞ்சாவது அஷ்டபதி ஸ்லோகத்தில் கூட மதுவிரத மண்டலி மதுவிரத மண்டலி முகரசிகரேலீனா ராதை இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி தேனீக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்து அப்படியே ரீங்காரம் பண்ணுறதுன்னார். அங்கே கூட அந்த ரீங்காரத்தை ராதாதேவி எதிர்க்கலை. இங்கே கிருஷ்ணன் அந்த ரீங்காரத்தை பார்த்த உடனே காதை பொத்திட்டாராம். ரசிக்க முடியல. ஏன் ரசிக்க முடியலன்னா மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் எதையுமே ரசிக்க முடியும். மனசு தாப்பப்பட்டு இருக்கும் பொழுது எதையாவது ரசிக்க முடியுமோ? துவனதி மதுப சமூகே ரீங்காரத்தை பற்றி எல்லா கவிகளுமே வர்ணிப்பா. பாகவதத்திலேயே வைகுண்ட வர்ணனம் சொல்லும்பொழுது நம்ம பூலோகத்தில் எத்தனை பட்சிகள் இருக்கோ இத்தனை பட்சிகள் அங்கே வைகுண்டத்தில் உத்தியானத்திலையும் இருக்கான். இங்கே இருக்கிற பட்சிகளுக்கும் அங்கே இருக்கிற பட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா இதெல்லாம் இதெல்லாம் ஞானமில்லாத பட்சிகள் இங்கே இருக்கிறது, ஜடமான பட்சிகள். வைகுண்டத்தில் இருக்கிற பட்சிகள் சின்மயமான பட்சிகள். சின்மயம் இல்லை, புஷ்பத்துக்கே சின்மயம். புஷ்பத்துக்கே ஞானம் உண்டு வைகுண்டத்தில். அது எப்படி சொல்கிறா அப்படின்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணின புஷ்பங்களெல்லாம் அடுத்த நாளைக்கு கொண்டு போடுவாளாம். நிர்மால்ய புஷ்பத்தை அப்படியே லாரி லாரியாக கூட 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 கூடையாக சுவாமிகிட்டேருந்து எடுத்துகிட்டு போவா. ஏன் எங்கே ஏது அங்கே பூன்னா இங்கே நாம் போடுற பூ தான் அங்கே போகும். நாம் நம்ம ஆற்றுல போடுறோம் நாம் நினச்சின்னு இருக்கோம். இங்கே புஷ்பத்தை போட்டால் இந்த பூ நேராக வைகுண்டம் போயிடும். இந்த பில்வம் நேராக கைலாசம் போயிடும். இந்த துளசி நேராக வைகுண்டம் போயிடும். அதை எல்லா நிர்மாலியத்தையும் கொண்டு போடுறா வெளியில். இப்படி கொண்டு போடும்போது சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ஜாக்கிரதையாக எல்லா பூவையும் அப்படியே விட்டுட்டு இந்த துளசியை மாத்திரம் வாரி 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 அடித்து அணைச்சி வச்சுக்கிறாராம். அவர் பாக்கி எல்லா பூவையும் விட்டுட்டார். துளசியை மாத்திரம் அங்கங்கே செதறாமல் எல்லாத்தையும் தன் பக்கத்தில் வச்சுட்டு பாக்கி பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகும். வெளியில் போன பூக்கள்லாம் பேசிக்கிறது, தாமரை ரோஜா முதலி இந்த புஷ்பங்கள்லாம் பேசுறது. என்ன பேசுறதுன்னா அதுக்கு வந்து வாழ்வை பாரு, நம்மளெல்லாம் விட்டுவிட்டான் அதை உண்டி பக்கத்தில் வச்சுருக்கான்னு தானே அசூயை காமிக்கணும். அதான சுவாவம். அந்த பாக்கி புஷ்பங்கள்லாம் பேசுறதான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணின பிரபு இந்த துளசியை மாத்திரம் பக்கத்தில் வச்சுக்கணும்னா அந்த துளசி எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கணும்னு கொண்டாடினதான் துளசியை. சுமனசோ பகுமானயந்தி அப்படிங்கிறார் சுகாச்சாரியாள். புஷ்பங்களுக்குள்பட சேதனம் ஸ்மரிக்கும் பேசும். அதுபோல வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறதா.
எல்லா குருவிகளும் கத்துறது, குயில் கூவுறது, கிளி கத்துறது, எல்லாம் கத்துறது. இது எல்லாம் ரீங்காரம் கத்தும் பொழுதும் அங்கேருந்து ஒரு கோஷ்டி வண்டு வந்தது. வண்டுகள் வந்த உடனே அது ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்சுது. கலகலகலகலகலகலன்னு இத்தனை நேரம் சப்திச்சுட்டு இருந்த எல்லா பட்சிகளும் மௌனமாக யோகீஸ்வரால் மாதிரி வாயை பற்றி நிறுத்து மௌனவிரதம். ஏன் அப்படின்னா இந்த வண்டுகளுடைய ரீங்காரத்தை கேட்கணும்னு. இத்தனை பட்சிகளும் தன்னுடைய சப்தங்களை விட்டுவிட்டு வண்டுகளுடைய ரீங்காரத்தை மாத்திரம் ஏன் சிரவணம் பண்ண ஆசைப்பட்டதுன்னா, நம்ம ஊர் வண்டு மாதிரி ரீன்னு அது ரீங்காரம் பண்ணலை. வைகுண்டத்தில் இருக்கிற அந்த வண்டுகள் ரீன்னு ரீங்காரம் பண்ணாமல் ஹரி ஹரி ஹரின்னு ரீங்காரம் பண்ணதான். பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானு அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். அந்த வண்டுகள் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால தான் நாம் எல்லாம் கலகல குலுகுலுன்னு எதையோ கத்தின்னு இருக்கோம். நமக்கு இருக்கிற சக்தி இல்லாத வண்டு எவ்வளவு அழகாக ஹரிநாமம் சொல்கிறது பாருன்னு பட்சிகள்லாம் எல்லாம் நிசப்தமாக இருந்து சிரவணம் பண்ணினது. இந்த ரீங்காரத்தை பட்சிகள் எல்லாமே சிரவணம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வைகுண்டத்தில் இருந்த பட்சிகளே ரீங்காரத்தை சிரவணம் பண்ணுறது. ஆனால் இந்த வைகுண்ட வாசி அந்த ரீங்காரத்துக்கு காதை முடிக்கிறாராம். சிரவணம் அபிததாது, அவரால் கேட்க முடியல. ஏன் கேட்க முடியலன்னா, இதெல்லாம் ஹரி ஹரி ஹரிங்கிறதுனால இவனால் கேட்க முடியல. இந்த வண்டுகள்லாம் செத்த மாற்றி ராதே ராதே ராதேன்றதுன்னா திறந்து வச்சுருப்பார். அவருக்கு ராதா நாமத்தை சொல்லியிருந்தால் கேட்டிருப்பார். தன் நாமத்தை சொல்கிறதுனால அவரால் அதை கேட்க முடியல. சிரவணம் அபிததாதி மனசி சலித விரக நிசி நீசி ரூஜம் உபயாதி. எப்படி மனசில் இவ்வளவு விரகத்தினால ராத்திரி முழுக்க தூங்க மாட்டேங்கிறார். நிசி நிசி ருஜம் உபயா, அவ்வளவு துக்கத்தை வேதனையை ராத்திரி முழுக்க அனுபவிக்கிறார். தூங்கலேன்னு அவர் ராமரும் தூங்கலேன்னு தானே சொன்னோம். அனித்ரகா சததம் ராம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, ஒரு பக்தன் தன்னை நினைச்சு உருகினா பகவான் அவனை நினைப்பார். பகவான் கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம்னா சமத்துவங்கிற தர்மம். யாருக்குமே அவன் வழிய வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது. யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னு அவனால் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஒத்தனுக்கு பண்ணினா அடுத்தவனுக்கு ஏன் பண்ணலேன்னு கேள்வி வரும். அவனுக்கு சமபுத்தி சமபுத்தி இருக்கணும். பண்ணினா எல்லாருக்கும் பண்ணணும், இல்லை யாருக்கும் பண்ணக்கூடாது. சமபுத்தி இருக்கவனுக்கு சமஹா பிரியஹா சுகிருத்து பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம்னு தான் பிரஹ்லாத சரித்திர ஆரம்ப கேள்வியே. எல்லாரையும் சமமாக தானே நினைக்கணும். அதனால பகவான் என்ன பண்ணுவானா, அவனா யாருக்கும் கிருபை பண்ணான்னு பண்ணமாட்டான். அப்போ கிருபை பண்ணியிருக்கானே பகவான் அப்படின்னா, ஒரு பக்தன் வந்து கிருபை பண்ணுன்னு கேட்டால் பண்ணிடுவான். இன்னொருத்தன் கேட்பான், அவனுக்கு உண்டு ஏன் பண்ணினேன், அவன் கேட்டான் பண்ணினேன், நீயும் கேளு உனக்கு பண்ணுற. ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறானா பகவான். ஏதாவது ஒன்று வேணும், நாம் கூப்பிட்றதுங்கிறது ஒன்று வேணும். கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். கூப்பிட்டா எப்படி ஓடி வருவார் அப்படின்னா, ஒரு அடி நாம் எடுத்து வச்சா 99 அடி அவர் எடுத்து வச்சுருக்குறார். ஒரு அடி எடுத்து வச்சா போகிறோம், பாக்கி 99 அடி பகவான் எடுத்து வைப்பான். பக்தாவை நினச்சி பகவான் எவ்வளவு உருகியிருக்கான் அப்படின்னு நிறையா சரித்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ ராதையை நினச்சி கிருஷ்ணன் ராத்திரி முழுக்க தூங்காமல் உருகினான்னா சீதையை நினச்சி உருகியிருக்கான். இது நம்ம பத்னி மனைவி நாயிகாங்கிற ஒரு பாவத்தில் நாம் சொல்கிறோம். பக்தபா கீத கோவிந்தத்துக்கு வேதாந்தமாக இருக்குது, பக்தியாக இருக்குது, சிருங்காரமாக இருக்குது, இப்படிலாம் நிறையா கோணங்கள் இருக்கணும். அதை பக்தியாக நாம் ஸ்ருங்காரம்னு பார்த்தோம் அப்படின்னா, நாயிகா பக்தியாக நாம் பார்த்தோம்னா, இவ்வளவு பிரியம் வச்ச ஒரு நாயகிட்ட அவனால் பிரியம் வைக்காமல் எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு அன்பு வச்சவாள்கிட்ட பிரியம் வைக்காமல் எப்படி இருக்க முடியும்? ராதையோட விரகத்தை பார்க்கும்போது அவன் படுற கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு தான் தோணும். அவ்வளவு சிரமந்தான் ராதைக்கு. இவாளுடைய விரகம்னு பார்க்கும்பொழுது பக்தின்னு பார்த்தோம், நாயிகா பாவத்தில் பார்த்தா விரகம்,
பக்த பாவத்தில் பார்த்தோம்னா பகவான் என்ன பண்ணுவோம், இப்படி பக்தி வச்சுட்டா என்னால் அவளுக்கு பதில் பண்ண முடியாமல் திண்டாடுவானான். தன்னால் அவளுக்கு பதில் பண்ண முடியலையேன்னு திண்டாடுவான், அவளை நினச்சி உருகிறான். ராமதாசர் சொன்னோம், புரந்தரதாசன், இது மாதிரி நிறையா பக்தாளுக்கு பகவான் அவளுடைய பிரேமையை பக்தியை பார்த்து அவளுக்கு பதில் பண்ண முடியலேன்னு நினைக்கிறான் பகவான். அந்த பக்தியில் இவன் அவளுக்கு வேணும், பக்தாளுக்கு அவன் வேணுங்கிற எவ்வளவு ஆசை இருக்கோ அதை விட ஆசையாக பகவானுக்கு பக்தன் வேணும். பரமஹம்சமுக சந்திர சகோரே அப்படின்னு இன்றைக்கி சொல்லும்போது சொன்னேன், பரம பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனத்துக்கு சகோரை பற்றி சந்திரனை கண்டு ஏங்கும், அதுபோல் பக்தாளெலாம் பகவானை கண்டு ஏங்கினா நியாயம். சகோரை பற்றி சந்திரனுக்கு ஏங்கிறது போல் பக்தாளெலாம் பக்தர்களாகிற சகோர பட்சிகள் பகவானாகிற சந்திரனுக்கு ஏங்கணும், அது நியாயம். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா மாறி இருக்கு, பக்தாளான சந்திரனுக்கு ஏங்கிற சகோர பட்சி கிருஷ்ணன்கிறவர். இப்படி ஒரு பக்தி இருந்தால் அவளுக்கு அவளுக்காக ஏங்கிறவன் கிருஷ்ணன். இப்படியே சோகம் ஜாஸ்தியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, வருத்தம் என்ன பண்ணுறோம்னு யாருக்குமே தெரியாது. சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் விஷயம் வேறு, மேலே 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 ஒரு சிரமம் வந்து ஒரு உணர்வு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுறோனே தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த ராதாபாவம், ராதையிட்ட உள்ள பிரேம அவருக்கு அதிகமாகி என்ன பண்ணுறோம்னே தெரியலையா. வசதி விட்ட விட்டார், தன்னுடைய வீட்டை விட்டார், நந்தமகாலை விட்டார். விட்டு காட்டில் வந்து லோலோலோன்னு சுத்துறார் நடுக்காடு, பாதி ராத்திரி 12 மணி. அங்கே வந்து காட்டில் சுத்திண்டு தேஜதி லலித தாமா, அழகான தன்னுடைய அரண்மனையை விட்டுட்டு காட்டில் வந்து கல் முள்ளு இருக்கிற காட்டில் ராத்திரி முழுக்க சுத்துறார், ராதே ராதே ராதேன்னு சுத்துறார். இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணனை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிச்சா திருப்தியாக இருக்கும்னா, கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌத்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கண்டேஜ முக்தாவளிம். இப்படி கிருஷ்ணனை வர்ணிச்சா அழகாக இருக்கு. மௌளு மாயூர பருகம் மிருகமத திலகம் சாரு லாலாட்டப்பட்டே கர்ணத்வந்தேச்ச தாழிதளம் அதிமிருதுளம் மௌத்திகம் நாசிகாயாம் ஹாரோ மந்தாரமாலா பரிமள பரிதே கௌஸ்துபஸ்யோபகண்டே பாணு வேணு. இப்படிலாம் கர்ணாமிரதத்தில் நிறையா ஸ்லோகம் இருக்கு. எப்படி இருந்தான் கிருஷ்ணன்னா, அழகாக வேணுகானம் பண்ணினான். மந்தாரமூலே மதனாபிராமம் காலிலில் சிலம்பு கொஞ்ச கைவளை குழுங்க முத்து மாலைகள் அசாய தருவாசலில் வந்தான். இப்படி பாடினா இப்படி கேட்டா இதுதான் அவருக்கு தகும். இப்படி கிருஷ்ணனை பார்த்தா தானே யாருக்குமே திருப்தியா இருக்கு. இப்ப நாம கையில ஒரு கிருஷ்ணர் வச்சுட்டு இருக்கோம், தவறி கீழே விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, கையிலேருந்து கீழே விழுந்துட்டான் அந்த கிருஷ்ணன். பக்தி இருக்கிற வாழ்க்கை துடிச்சு போயிடுவா, கீழே விழுந்துட்டானே கீழே விழுந்துட்டானே நினைக்கிறாளா இல்லையா. ஒரு படமாக வச்சுருக்கோம், அந்த படமே கீழே விழுந்தால் வருத்தமாக இருக்கும், கால் பட்டு விடுதுனா வருத்தமாக இருக்கு, கீழே விழுந்துட்டா வருத்தமாக இருக்கு. கிருஷ்ணனே வேண்டாம், அவர் மேலே திருவடியில் வச்சிருக்கிற இந்த ரோஜாப்பூ கீழே விழுந்துட்டாலே வருத்தமாக இருக்கும், கீழே விழுந்துட்டேன்னு நினைப்போம். இப்படி சர்வாலங்கார பூஷிதனாக தாசாம் ஆவிரபூச்சௌருகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா. மன்மத மன்மதான்னா என்னன்னா, அங்கே ஒரு மன்மதாக்கு என்ன அர்த்தமோ அதே தான் அடுத்த மன்மதாக்கும். மன்மத மன்மதான்னார் ரெண்டு தடவை ஏன் சொல்கிறாருன்னா, அந்த ஸ்லோகத்தில் ரெண்டு தடவை சொல்ல தான் இடம் இருக்கு, முடிஞ்சுடுத்து ஸ்லோகம். அது இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, மன்மத மன்மத மன்மதகாம்பர், இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் மன்மத 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 மன்மதகாம். பாதி ஸ்லோகத்தில் விஷயம் முடிஞ்சுடுதுன்னா பாக்கிய பாதி ஸ்லோகம் மன்மதகா போடுவார். ஏன்னா அவர் வந்த அந்த சர்வாலங்கார பூஷிதனா பகவான் கிருஷ்ணன் ராசலீலைக்கு வந்த அழக கோடி மன்மதன்னு சொன்னா கூட போராதுங்கிறார். சக்ஷால் மதன கோடி
சார், கோடி மன்மதாகிருதியா வந்தான் பகவான். கோடி மன்மதன் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்படியே கிருஷ்ணனை வர்ணிச்சு இப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, ராதா விரகத்துல ராத்திரி முழுக்க தூங்காம மனசு அப்படியே பிளந்து போய் ராதா விரகத்துல துக்கத்துல விரகத்துல அழுது 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 என்ன ஆச்சுன்னா, மேலே என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் கல் முள் இது மாதிரி முள் செடி கல் இது மாதிரி தர அப்படிதானே இருக்கு பிருந்தாவன காட்டு பிரதேசம். லுட்டதி தரணி சயனே, இப்படி பாகவதெல்லாம் திருப்பதியில் போய் பக்தாலெல்லாம் அங்க பிரதட்சிணம் பண்ணுறாளே, அதுபோல இந்த பிருந்தாவன காட்டில் பெறல ஆரம்பிச்சு விட்டாங்கிற கீழே தரையில் லுட்டதி தரணி சயனே இப்படியே உருள்றாராம். கல்லு முள்ளும் குத்தி உடம்பு முழுக்க ரத்தம் வருது. என்ன சொன்னால், பகு விலபதி தவநாமா, ராதே ராதே ராதேன்னு உன் பேரை சொல்லிண்டு இப்படி பிருந்தாவன காட்டில் கல்லும் முள்ளும் குத்தி ரத்தம் வருது போல கிருஷ்ணன் இப்படியே உருள்றாங்கிறார். பார்த்தார் ஜெயதேவர், இன்னும் இது நாலாவது சரணம், இன்னும் நாலு சரணம் இருக்கு. அவர் பார்த்தார், இனி இப்பயே அவரால் தாங்க முடியலையே, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணினானோ தெரியலையேங்கிறதுக்காக முத்திரையை வச்சுட்டார். எதை பண்ணியிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். பணதி கவி ஜயதே பணதி கவி ஜயதேவே. இனி கிருஷ்ணனுடைய அந்த விரகத்தை தன்னால் வர்ணிக்க முடியாதுன்னு. இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, அவர் கீழே பிரண்டத்தோட ராதா விரகத்தில் நிறுத்தி விட்டாருன்னு அர்த்தம் இல்லை. பதினேழாவது அஷ்டபதி வரையில் இப்படியே தான் இருக்கார் அவர். அவரோடது தொடர்ந்துருக்கு, ராதா விரகத்தில் அவர் படுற அவஸ்தை தொடர்ந்துருக்கு. அதை வர்ணிக்க முடியாம தான் ஜெயதேவர் நிறுத்தினாராம். இதை என்னால் வர்ணிக்க முடியாது. இது பகவானுடைய விரகம், அவனுடைய தாபம்னு நாம் சொல்கிறோமோ. பக்தாள்கிட்ட உள்ள ஒரு வாத்சல்யம், பகவானுக்கு ஒரு கருணை, ராதையிட்ட உள்ள பிரேம. இந்த அஷ்டபதிக்கு என்ன பலன்? ஒவ்வொரு அஷ்டபதிக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவார். இந்த பத்தாவது அஷ்டபதிக்கு என்ன பலன்னா, இந்த ஜெயதேவருடைய இந்த பத்தாவது அஷ்டபதியை தினம் பாடின்றிருந்தா, ஹரிஹி உதயத்து, இது பாடிண்டே இருந்தா ஒரு நாளைக்கு திடீர்னு கிருஷ்ணன் ஹிருதயத்தில் பிரகாசிப்பான். இதான் பலன். இதுக்கு இந்த ரெண்டு அஷ்டபதிக்கு, பத்தாவது அஷ்டபதிக்கு பதினாறாவது அஷ்டபதிக்கு, இது ரெண்டுக்கும் பிரவிசதி ஹரிரபி ஹிருதயம் அனேனா. பதினாறாவது அஷ்டபதி, பதினாறாவது அஷ்டபதி பாடினா அதுக்கு பாடிண்டே இருந்தா பகவான் ஹிருதயத்தில் பிரவேசிச்சிருவான் அப்படின்னா அதுக்கு பலன்.
பத்தாவது அஷ்டபதி பகவான் தோன்றுவான், ஹிருதயத்தில் பகவான் கிருஷ்ணன் தோன்றுவான்னு பத்தாவது அஷ்டபதிக்கு ஒரு பலன் சொல்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, இப்போ தான் சமீப காலமாக இந்த வியாக்கியான புஸ்தகங்கள் தமிழில் கூட இருக்குது, இங்கிலீஷில் கூட போட்டிருக்கா. வியாக்கியான புஸ்தகம் இருக்குதுன்னு கூட பல பேருக்கு தெரியாதது. கீதகோவிந்த வியாக்கியானம், வியாக்கியானத்தை பார்த்தா கூட அதிகமாக அது புரிகிற மாதிரி இல்லை. ரொம்ப பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒவ்வொரு சப்தத்துக்கும் அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நிறையா வெளியிலேருந்தெல்லாம் பிரமாணங்களை எடுத்து போட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஸ்ருங்காரத்தை ஸ்ருங்காரமாக காமிச்சிருக்கா. இப்போ நான் ஸ்ருங்காரத்தை பக்தியாக காமிச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு. அவர் பக்தியும் உண்டு அங்கே, அந்த யதார்த்தம் யதார்த்தமாக இருக்கணுமோனோ, அவள் தானே கௌரவம் அதுக்கு. அதனால தான் ஸ்ருங்காரம் பக்தி ஸ்ருங்காரம்னு பேர். பக்திக்காக ஏற்பட்ட ரசம், பிரேமைக்காக நாயிகா பாவத்துக்காக ஏற்பட்ட மதுர பாவத்துக்கு ஏற்பட்ட ஒரு ரசம்தான் ஸ்ருங்காரம். இன்னைக்கு வியாக்கியானம் தமிழ் அர்த்தங்கள்லாம் கூட இருக்குது. நாமா படித்து பார்த்தோம்னா தீர்மானமாக அஷ்டபதி பிடிக்காது, அதை பார்த்துட்டா பிடிக்காது. ஏன் அப்படின்னா, ஹிருதயம் என்ன இருக்குன்னு தெரியாமல் சப்தத்துக்கு தானே அர்த்தம் சொல்கிறான். அவருடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குங்கிறது தான் சொல்லணுமே தவிர சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. 18 அத்தியாயம் கீதை உபதேசம் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் கேட்குறார் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா நான் சொன்னதெல்லாம் காதில் விழுந்துதான்னார். அவர் ஸ்ருதம் பார்த்தா, காதில் விழுந்துதான்னா அர்ஜுனன் என்ன பதில் சொல்லணும், எனக்கு காது செவிடு இல்லைன்னு தானே சொல்லணும். காதில் விழுந்துதான்னு தான் கேட்குறார் கிருஷ்ணன். பதில் என்ன சொல்லா தெரியுமா அர்ஜுனன், சப்தத்துக்கு பதிலும் சொல்லலை பாவத்துக்கு தான் பதில் சொல்கிறான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதில் விழுந்துதான்னார் கீதையில். உடனே கிருஷ்ணன் பதில், அர்ஜுனன் பதில் சொல்கிறான், நீ சொன்னதெல்லாம் செய்யறேன்னு ஆகும், இதுதான் பதில் இருக்கு. கரிஷ்யே வச்சனம் தவா, ஸ்ருதம் பார்த்தான்னார், காதில் விழுந்துதான் தான் கேட்டார், விழுந்ததுன்னு பதில் இல்லை, சொன்னத்தை செய்யறேன். அவள் காதில் விழுந்துதான்னு அவர் கேட்டாரே என்ன அர்த்தம்னா, காது செவிடுங்கிறதுக்கா இல்லை, இதான் மனசில் வாங்கிண்டியா நான் சொன்ன விஷயத்தெல்லாம்னு அர்த்தம் அதுக்கு பாவம். அதுபோல் சப்தத்துக்கு நாம் அர்த்தம் சொல்லும்பொழுது என்னாகும், ஹிருதயம் தெரியவே தெரியாது. அதனால தான் வியாக்கியானம் பண்ணுறவா முழுக்க பகீரத பிரயத்தனை பட்டு பண்ணுவா ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த கவி ஹிருதயம் தெரியணும், அவர் என்ன அபிப்பிராயத்தில் இதை சொன்னார் அப்படிங்கிறது புரியணும். கவி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போடுவான், அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறவன் தான் மண்டையை உடச்சிக்கணும். ஏன்னா எந்த அளவுக்குன்னு அவனுக்கு சித்தி காக்கியம் இருக்கணும், மனோலயம் இருக்கணும், அந்த விஷயத்தை டீப்பாக திங்க் பண்ணுற ஒரு ஒரு சக்தி இருக்கணும், டேலண்ட் இருக்கணும். அப்படி டீப்பாக அவன் திங்க் பண்ணினால்தான், அவ்வளவு ஆழ்ந்து பார்க்கும்பொழுது தான் இது வந்து இந்த வேவ்ஸ், இது இந்த ஃப்ரீக்வன்சி. இது இவன் எந்த அளவுக்கு கீழே டீப்பாக போகிறானோ, இவரோடதும் பண்ணினவரோடதும் ஒரே மீட்டரில் வரும்பொழுது அவருக்கு என்னெல்லாம் தோணினதோ அது இவனுக்கு தோணும். ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம் இதில். அதனால வியாக்கியானம் பண்ணுறவா முழுக்க ஞானம் இருந்தால் மாத்திரம் போகாது, அதை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும். ஆழ்ந்து பார்க்குற ஒரு பிரபாவம் இருக்கிறதுனால தான் அவள்லாம் ரொம்ப பரிசிரமப்பட்டு ராமாயணம் பாகவதம் எத்தனை வியாக்கியானங்கள் இருக்குது, அதுக்கு முழுகவா அவ்வளோ பரிசிரமப்பட்டு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. 13 வியாக்கியானம் ஒரே புஸ்தகத்தில் இருக்குது பாகவதத்துக்கு. இதை தவிர ஒரு 6 வியாக்கியானம் தனியாக இருக்குது.